ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆசிபி பிரியாணில சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். சிக்கன் பிரியாணிஸ்ல பாத்தீங்கன்னா முகலாய் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, நார்மல் சிக்கன் பிரியாணி, இந்த மூணு பிரியாணி வாங்கிட்டு வந்து இது எப்படி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் எனக்கு டாஸ்க். ஸோ இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் இமிடியட்டா. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆசிப் பிரியாணி எப்படி இருக்கும்ட்டு. ஆசிப் பிரியாணி ஒன் ஆஃப் த வெரி குட் பிரியாணி அவுட்லெட் இன் சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு அவுட்லெட் தான் பிரியாணிக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய கான்ட்ரவர்சியஸ்லாம் வந்துருச்சு, பட் அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஸோ காம்படிட்டர்ஸ்னால அதெல்லாம் வந்து இந்த கான்ட்ரவர்சியெலாம் ரேஸ் பண்ணுறதா இருக்கும். பட் அது எந்த அதுக்கு உண்மைன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஐ வில் அப்ரிஷியேட் இட். ஸோ மூணு பிரியாணி வாங்கியாச்சு. இதில் என்னென்ன எதுல எதுல இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா எல்லாம் வந்துருக்காங்க. ஸோ ரைத்தா அப்புறம் அந்த கிரேவிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதனா ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஏதோ வீக் ஆகுது. ஓகே, பேக்கேஜ் வீக் ஆயிருக்கு. ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதை மட்டும் இது பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஆசி பொறுத்த வரைக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும். லைக் இந்த தால்சான் சொல்லுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் ட்ரேட்மார்க்கான ஒரு பிரியாணிக்கான ஒரு ஸ்டைலிஷ்னு சொல்லலாம். மோர் மர் இருக்கு, பட் அந்த அளவு திக்னஸ் கிடையாது இந்த ரைத்தால அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த தால்சான்னு சொல்லுவாங்களே அது. ஸோ பிரியாணி ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் வித் திஸ் பாக்ஸ். இதுல என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகே, லுக் லைக் நார்மல் பிளேன் நார்மல் சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நோ, இது வந்து சிக்கன் 65 பிரியாணி. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் 65 வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஆஹா, இது பார்த்தீங்கன்னா மேலே ஆம்லெட்லாம் இருக்கு. இது வந்து முகலாய் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஐ கெஸ், ஐ அம் நாட் ஷூர். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வாசமா இருக்கு. ஓபன் பண்ண உடனே ஸோ ஓகே, பட் ஒன்று ஒன்றுக்கும் ஃப்ளேவர் டிஃபரன்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஒன். இது நார்மல் சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன். அதுதான் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3 ஐட்டம்ஸ் தான். இது கூடவே எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கனை வச்சு சாப்பிட்லான்ட்ருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். லெக் பீஸ்லாம் இருக்கு. ஸோ இதையும் இந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் அதையும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சிக்கன் 65 பிரியாணி. சிக்கன் 65 பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வாசனை தூக்குது. வாவ், கிரெயின்ஸ்லாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு. வங்கமா இருக்கு, சான்ஸ் இல்ல. வேற லெவல் பிரியாணி சீரியஸ்லி. வாவ், சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து எலிவேட் ஆகுது. தவிர அது டவுன் ஆகுது. சம டேஸ்ட்ங்க சீரியஸ்லி. சிக்கன் 65 வச்சு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. மஸ்ட் ட்ரை. ஆசிபி போனீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி மஸ்ட் ட்ரை. கண்ண மூடி ட்ரை பண்ணலாம், ஒர்த்தா இருக்கு. எல்லா பிரியாணிலும் முட்டை இருக்கு. ஸோ குட் பார்ட் ஆஃப் பிரியாணியில முட்டை வச்சு சாப்பிட்றது வேற வேற ஒரு தனி சுகம். ஸோ அதையும் சாப்பிடுவோம். இப்போ ஸோ அவங்களோட தால்ச்சா சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிஃபோட தால்ச்சா ஒர்த்தான தால்ச்சா, வேற எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ அடி தூத் வெயிட்டான ஒரு பிரியாணி செமையா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த முகலாய் பிரியாணிக்கு போயிடும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன மசாலா போட்டிருக்காங்கன்னா, நார்மலா பிரியாணி மசாலா தான், அந்த அளவுக்கு எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாலாம் போல ஒரு மீடியக்கரான ஒரு மசாலாலாம் போட்டு பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ கிரெயின்ஸ் எல்லாம் உதிரி உதிரியா இருக்கு, அதெல்லாம் இதோட ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி சிக்கன் 65க்கான மசாலாவும் சூப்பரா இருந்தது. சாப்பிடும் போது சிக்கன் மீட் வந்து நல்லாவே டெண்டரா இருந்தது, மசாலாலாம் மீட்ல இருந்தது சூப்பரா இருந்தது. சாப்பிடும் போது வெளித்தனமான ஒரு பிரியாணி இது. ஸோ நெக்ஸ்ட் முகலாய் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸோ ஆம்லேட் போட்டு பிரியாணியை பிரட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஆம்லேட் போட்டு பிரியாணி எல்லாம் பிரட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதோட சிக்கன் பீசஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மகாராஜ் பிரியாணி ட்ரை பண்றேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான அரோமா இருக்கு, ரெண்டுமே யூனிக்கா இருக்கு. சிக்கன் 65 மகாராயம் யூனிக்கா இருக்கு, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த எக் ஆட் பண்ணிருக்காங்கல்ல ஆம்லெட் மாதிரி சூப்பரா இருக்கு பிரியாணியோட. அது மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகி அது தனி டேஸ்டா இருக்கு. டக்கர் சிக்கன் மீட் ட்ரை பண்ணுவோம். வேற லெவலில் நான் சீரியஸா, மீட் நல்லா டெண்டரா குக் ஆயிருக்கு, பிரியாணி மசாலா மீட் நல்லா இறங்கிட்டு சாப்பிடும்போது ஒரு ஜூஸியா இருக்கு, சூப்பரா இருக்கு. விட்டா நாலு பழம் சாப்பிடலாம் அந்த மகாராய் பிரியாணி, அந்த அளவு ஒரு டேஸ்டா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா யூனிக்னஸா இருக்கு, அதுதான் மேட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த பிரியாணிக்கும் அந்த பிரியாணிக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகுது. சாப்பிடும் போதும் நீங்க இதை ஈஸியா பயன் பண்ணலாம். நீங்களா மீட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. சிக்கன் மீட் வந்து நிறைய இருக்கு, ஒரு 3-4 பீசஸ் இருக்கு. 65 பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீசஸ் இருந்துச்சு, இதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பீசஸ் இருக்கு. எல்லாமே பெருசு பெருசா இருந்தது. ஸோ நல்ல ஒரு பிரியாணி தான் மகாராய் பிரியாணி ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீல் ட்ரை வித் நார்மல் பிரியாணி. இது நார்மலா நம்ம எப்பவுமே சாப்பிடுற ஆசிப் பிரியாணி. இதுல அதுக்கும் என்ன யூனிக்னஸ் இருக்குன்னு பாக்குறேன் ஓகேங்களா. நல்லா டேங்கியா இருக்கு கொஞ்சம், இது கம்பேர் டு முகலாய் அண்ட் 65 டேங்கியா இருக்கு. சாப்பிடும் போது லைக் ஒரு கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரியாணி, செமையா இருக்கு. வேற லெவல் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, உதிரி உதிரியா கொட்டுது, அந்த அளவு குக் ஆயிருக்கு மீட் எல்லாம். வேற லெவலுங்க பிரியாணி ஐஸ் அடிச்சுக்கவே முடியாதுங்களா, செமையா இருக்கும் உங்களுக்கு. இதை எங்க வச்சு ட்ரை பண்ணிடலாமா, ஃபுல் லெக் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. ஃபுல் லெக் பேஸ் பேஸ் பிரமாதமா இருக்கு. வெயிட்டான பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம், ஒர்த்தான பிரியாணி. என் கண்ணு ஃபுல்லா பிரியாணில தான் இருக்கு கண்டிப்பா. இந்த வீடியோ முடிச்ச உடனே ஃபுல்லாத்தையும் நானே கழிவு பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்
வீட்டில் செஞ்ச சிக்கன் ஃப்ரை, லெக் ஃப்ரை பார்த்தீங்களா? இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ ஒரு நாள் எடுத்து போகிறேன், அதையும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஐம் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் மோர் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, அந்த அளவு ஒரு பிரமாதமான ஒரு சிக்கன் ஃப்ரை. இந்த ஃப்ரை நீங்க எங்கேயும் சாப்பிட முடியாது, வீட்டில் செய்யற ஃப்ரையே வேற லெவல் சீரியஸ்லி. நல்லா பாருங்க, உள்ள குக் ஆகி மீட் நல்லா ரெட்டிஷா இருக்கு. ஸோ இந்த மசாலாவும் நல்லா உள்ள ஊறி இருக்கு. அல்டிமேட் காம்பினேஷன், சீரியஸ்லி வெறித்தனமான ஒரு பிரியாணி கேட்டா thumbs up for my mother, because அவங்க தான் அங்கே குக் பண்ணாங்க, நல்லா இருந்தது. இதே மாதிரி அடிக்கடி குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன என்ஜாய் பண்ணேன்னா, எனக்கு இந்த மூணு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லி ஆனஸ்டாக சொல்லணும்னா அதுதான், சிக்கன் 65 அதோட யூனிக்னஸ் தனியாக இருந்தது, முகலாய் பிரியாணி அதோட ஃப்ளேவர்னஸ் தனியாக இருந்தது, நார்மல் சிக்கன் பிரியாணி அதோட டேஸ்ட் தனியாக இருந்தது. ஸோ இந்த மூணுமே ஒரு காம்பினேஷனாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் த டிஃப்ரெண்ட். அந்த ரீசன்காக அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கண்டிப்பாக ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பிரியாணி, கண்டிப்பாக ஒர்த் அ ட்ரை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னா ரைத்தா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், வேற எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இந்த அவங்களோட ஃபேமஸ் ஒரு ஸ்ட்ரைடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த தால்ச்சா தான், சூப்பராக இருக்குது தால்ச்சா. வெளியில் இந்த மாதிரி தால்ச்சாலும் சாப்பிடவே முடியாது, வெளியில் பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கும், பயங்கரமாக ரேட் வச்சு விற்பாங்க, தால்ச்சா கேவலமாக இருக்கும். பட் இங்கே வந்து தால்ச்சா சூப்பராக இருந்தது. உடனே ஒரு ப்ராப்ளம்னா ரைத்தா, அவங்க கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணாமல் வேற லெவலில் போயிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க வேற லெவலில் தான் இருக்காங்க, பட் வெயிட்டான பிரியாணி சீரியஸ்லி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் டேஸ்ட் பட்டை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஸோ எதனா இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், ஐ வில் ரியாக்ட் டு இட். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட், பை.